ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கு ரவா அல்வா பண்ண போகிறோம். ஆனால் வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ண போகிறது கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். இதில் நெய்யே சேர்க்க போகிறது கிடையாது, ஃபுல்லாக எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேசரி பவுடரும் கிடையாது. அந்த கலர் எப்படி வந்துச்சுன்னு வந்து பாருங்கள். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் பட்டைத்தூள் சேர்த்துட்டு 4 கிராம்பு 1 பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட சுகர் சிரப்பு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அதை வந்து பக்கத்து பர்னரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது சூட்லேயே இருக்கட்டும், ஆஃப் பண்ண வேண்டாம், அது வந்து கொதிச்சுட்டே இருக்கட்டும். அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நான் இன்னைக்கு 1/2 கப்பு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப்பு போல் பாதாம் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பாதாம் நல்லா வந்து வறுபட்டு வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். நீங்கள் இது கூட முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஈவன் வால்நட் வேணா கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம வந்து ரவை நல்லா வறுபட்டு வாசம் வர்ற அளவுக்கு 1-10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும், இல்லைனா ரவை வந்து கருகிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பாயிடும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பக்கத்தில் கொதிச்சுட்டு இருக்கிற சுகர் சிரப்பில் இருந்து அந்த கிராம்பை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு அது வந்து பயங்கரமாக சூடாக இருக்கும். ஸோ வந்து கவனமாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றுங்க. அது வந்து ரெண்டுமே எண்ணெயும் இந்த பக்கம் ரவையும் சூடாக இருக்குது, சிரப்பும் சூடாக இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு வந்து கொதிக்க இந்த மாதிரி கொதிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி போல் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னமன் பவுடர் சேர்க்காம ஒரு பட்டையை டைரெக்டாக சேர்த்துட்டு கிராம்பை எடுக்கும்போது பட்டையும் வெளியெடுத்துட்டு எப்போவும் நீங்கள் கேசரி பவுடர் சேர்க்குற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மேலே தெரிக்கும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து சுருண்ட உங்களுக்கு அல்வா பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ரவை நல்லா வெந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும், அப்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ருசி சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. See you in the next video.